இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். சுத்தமான வீரனை எதிர்க்கும் பிடிக்கும், கரெக்டா? அப்படி ஒரு நாடு தன்னோட எதிர்நாட்டு வீரனுக்காக ஹானர் பண்ணி வெண்கல செலவு வச்சிருக்குன்னு சொன்னவங்களை நம்ப முடியுமா? அந்த ஹானர் பண்ண வீரன் இந்திய வீரன்னு சொன்னா அதை விட எவ்வளவு பெரிய விஷயம்? ஆமாங்க, இந்த ஹானர் பண்ண வீரன் இந்திய வீரன், ஹானர் பண்ண நாடு சீனா. எப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம், வாங்க. 1962 நவம்பர் 15th இந்தோ சீனா பார்டர்ல ஃபைட் நடக்குது. சண்டையில மன ரீதியாகவும் ராணுவ ஆயுத ரீதியாகவும் இந்தியா தளர்ந்து போயிடுது. அந்த நேரத்துல இந்தியா தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வந்துட்டு கூப்பிடுது, வேண்டாம் போர் நம்ம வந்து வெல்ல முடியாது வாங்கன்னு சொல்லி. அப்போ எல்லா வீரர்களும், அடிப்பட்ட வீரர்கள் வந்து எல்லா வீரர்களும் திரும்ப வராங்க. வரப்போ அவங்க யாருக்குமே வந்து சந்தோஷம் இல்லை. அதுல அடிப்பட்ட வீரர்கள் யாருமே சிகிச்சை எடுத்துல, ஏன்னா தன்னோட தாய் நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட மண்டிடுது, தன்னோட நான் தாய் நாடு இன்னொரு நாட்டுல தோத்து போயிடுறது அப்படின்றத யாராலையும் சீரடிக்க முடியல. அந்த நேரத்துல அருணாச்சல பிரதேஷ் ஏபிய அருணாச்சல பிரதேச நூறுநாங் அப்படின்ற ஒரு பகுதியில மூணு சோல்ஜர்ஸ், அதாவது ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு ஒரு பிரிவு இருக்கக்கூடிய, முன்னாடி சொன்ன மாதிரி குதிரைப்படை, காவல்படை, அந்த மாதிரி நம்ம முன்னாடி காலத்துல அந்த மாதிரி இப்போ நம்ம இந்தியன் ஆர்மிலையும் அந்த மாதிரி பிரிவு இருக்கு. அதுல கர்னல் ரைஃபிள்ஸ் பிரிவு வச்சிருந்த ஜஸ்வந்த் சிங் ராவத் அப்படின்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் சாரி பையன் சொல்றேன் சோல்ஜர் ஜஸ்வந்த் சிங் ராவத் அப்படின்ற ஒரு சோல்ஜர், அதுக்கடுத்து திரிலோக் சிங் நேகி அப்படின்ற ஒரு சோல்ஜர், அதுக்கப்புறம் கோபால் சிங். இந்த மூணு பேரும் நான் சொன்ன அந்த அருணாச்சல பிரதேசோட நூர்நாங் பகுதி அப்படின்ற ஒரு இடத்துல எல்லை பாதுகாப்பு இருக்காங்க. இவங்க மூணு பேரும் மற்ற சோல்ஜர்ஸ் மாதிரி இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சீனாவை எப்படியாவது விரட்டி அடிக்கணும், சீன வீரர்களை நம்ம தாக்கணும் அப்படின்னு சொல்லி. சீனா கிட்ட ஏற்கனவே வந்துட்டு பல அதிநவீன ஆயுதங்கள்லாம் இருக்கு, மீடியம் மெஷின்கள், எம்எம்ஜி ரக துப்பாக்கி, அதுக்கப்புறம் சிவி வகை பீரங்கி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது லைட் வெயிட் ரைஃபிள்ஸ், அதாவது லைட் வெயிட் மெஷின்கள் அந்த மட்டும்தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அவங்களை எதிர்க்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. தோணுனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, மூணு பேரும் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த எல்லையில இருந்து அவங்களோட சீன எல்லைக்கு போய் அவங்களோட ஆயுதங்களை கைப்பற்றிட்டு இங்க வந்து திரும்ப அவங்களை தாக்குறது, இதுதான் அவங்களோட பிளான். இதுக்காக பக்காவா பிளான் பண்றாங்க. ஜஸ்ட் இது கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உண்மையா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ரியாலிட்டியை நீங்க ஃபீல் பண்ண முடியும். மூணு பேரும் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, திரிலோக் என்ன பண்றது அப்படின்னா, ஒரு இடத்துல நின்றுக்கிறது துப்பாக்கியை நேராக சைனீஸை பார்த்து அவங்க கொஞ்சம் கூட டைம் கொடுக்காத மாதிரி துப்பாக்கியை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்காரு. ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது ஏற்கனவே இந்த நம்ம ஜஸ்வந்த் சிங் ராவத்தும் கோபால் சிங்கும் என்ன செய்யறாங்க, தவழ்ந்து போய் அங்க அவங்களோட எல்லைக்குள்ள போய் அங்க கையில கிடைச்ச எல்லா துப்பாக்கி மிஷின் கன்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம எல்லைப்பகுதிக்குள்ள நுழையிறாங்க. கரெக்டா இவங்க நம்ம எல்லைப்பகுதியில நுழையறதுக்கும் அந்த சீன வீரர்கள் வந்து ஏற்கனவே சுட்டுக்கிட்டு இருக்கிற திரிலோக் சிங் ராவத் திரிலோக் சிங் சுட்டு வீழ்த்தறதுக்கும் சரியா இருக்கு. திரும்ப இவங்க ரெண்டு பேரும் வரும்போது மறுபடியும் கோபால் சிங்கையும் சுட்டு விடுறாங்க. கோபால் சிங்கும் இறந்து போயிருக்கு. இதுல சில குண்டடியோட ஜஸ்வந்த் சிங் மட்டும் வெளில வராது. ஜஸ்வந்த் சிங் வெளில வந்தோடனே எல்லா ஆயுதங்களையும் பதுக்கி வச்சிருக்காரு. பதுக்கி வச்சதுக்கு அப்புறம் இங்க இவர் மட்டும்தான் இருக்கிறாரு, வேற யாரும் இல்லை. அதுவும் ராத்திரி வேலையில இமயமலையோட கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 10,000 அடிக்கு மேல இருக்கிற ஒரு இடத்துல ரத்தமே உறைஞ்சு போற அளவுக்கு பனி இருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ராத்திரி நேரம் ஆனதுனால சீன வீரர்களும் போரை நிறுத்திட்டு எல்லாரும் ஓய்வெடுக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜஸ்வந்த் சிங் அந்த பக்கத்துல இருக்கிற வில்லேஜஸ் பீப்புள்கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி என்னால வந்துட்டு சீனாவுக்கு எதிராக தொடர்ந்து போராட முடியும், நான் அவங்களை தாக்குறேன், ஆனா உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற வில்லேஜ் பீப்புள்கிட்ட கேக்குறாங்க. அப்போ அங்க இருந்து ரெண்டு பொண்ணுங்க, சிலா நூரா அப்படின்ற ரெண்டு பொண்ணுங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, இமீடியட்டா அவரோட தந்திரத்தை செயல்படுத்துறது, எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாரு. என்ன பண்றாருன்னா, ராத்திரியோட ராத்திரியா பதுங்கு குழிகளை செஞ்சு பதுங்கு குழிகளை துப்பாக்கிகளை அவ்வளவு அழகாகவும் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு விடியற் காலையிலேயே அதிகாலையிலேயே 3 மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஜஸ்வந்த் இமீடியட்டா எதையுமே யோசிக்காம எல்லா கன்ஸையும் வந்துட்டு ஷூ ஸ்டார்ட் பண்றாரு, வெடிக்க வைக்கிறாரு. எல்லா துப்பாக்கிகளும் தொடர்ந்து தோட்டாக்களை சீறி பாஞ்சிட்டு இருக்கு. இப்படியே 72 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் தானே, 72 மணி நேரம் சீனா வெளியத்து ஒரு தனி மனுஷன் ஒத்தால் மொத்த துப்பாக்கிகளையும் வந்துட்டு ஷூட் பண்ண ஒவ்வொரு கன்ஸும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த சைனாவுக்கு ஒரு டவுட் வருது, இத்தனை நாட்களா நம்ம கிட்ட இருந்து பயந்து பின்வாங்கின இந்தியா இப்படி எப்படி மோட்டத்தனமா வந்துட்டு ஒரு தாக்குதலை நடத்த முடியும், திடீர்னு இந்த பர்டிகுலர் ஏரியால இவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களும் இவ்வளவு பெரிய
போ போ இதுவும் போரையும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சைனாக்கு வந்துட்டு டவுட் வருது. அதாவது அந்த 72 மணி நேரத்துனால முதல் 8 மணி நேரத்துல இந்த டவுட் வந்தது. உடனே சீனா ஏன் இது நடக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கு, சீனாவோட 300 வீரர்கள் இறந்து போறாங்க. 72 மணி நேரத்துல மொத்தம் 300 வீரர்கள், ஒரே ஒரு வீரன் நம்ம இந்தியர் ஜஸ்வந்த் சிங் ராவத் கொண்டுட்டான். அதுக்கப்புறம் இவங்க 8 மணி நேரத்துலயே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த 72 மணி நேரத்துல முதல் 8 மணி நேரத்துல இவங்களுக்கு டவுட் வந்தது. டவுட் வந்ததுக்கப்புறம் ஒரு செக் பண்ணும்போது தெரிய வந்தது இவங்களுக்கு ஜஸ்வந்த் சிங் ராவத்துக்கு சாப்பாடு கொடுக்க வந்த லோக்கல் வில்லேஜ் பீப்புள்ல பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் சைனீஸ் என்ன பண்றாங்க, விஷயத்தை கேட்கும்போது இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிய வருது. உடனடியா சீன ராணுவம் அந்த ஜஸ்வந்த் சிங் ராவத்தை சுற்றி வளைக்குது. சுற்றி வளைச்சதுக்கப்புறம் அந்த சுத்த வீரன் சீனாவோட கையில மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தன்னோட கை துப்பாக்கி எடுத்து தானே சுட்டுக்கிறான், சுட்டுட்டு இறந்து போயிடறான். அப்பவும் சீனாவுக்கு வெறியடங்கள். சாதாரண ஒத்த ஆள் நம்ம சீன ராணுவம் இந்தியாவே இந்திய ராணுவம் பின்தங்கி போனப்பையும் ஒத்த ஆள் நம்ம சீன ராணுவத்தை மாட்டியிருக்கானு சொல்லி அந்த வெறி அடங்காம அப்பவும் அவரோட கழுத்தை வெட்டி கையில் எடுத்துட்டு போறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அமைதி உடன்படிக்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. கையெழுத்து ஆனதுக்கு அப்புறம் சீனாவுக்கு தெரியாதது இப்படி ஒரு வீரன் அசகார சூரன் நம்ம நம்ம மொத்த சீன ராணுவத்தையும் வந்து எதிர்த்து ஒத்த ஒரே ஒரு ஆளு அவன் பேர் ஜஸ்வந்த் சிங் ராவத் அப்படின்னு சொல்லுவாரு. இதனால சீன ராணுவம் ஆச்சரியப்பட்டு போயிடுது. ஒத்த மனுஷனால எப்படி இது சாத்தியம் ஆச்சு, ஒத்தால் எப்படி நம்ம பார்டருக்குள்ள வந்தா, எப்படி நம்ம பார்டர் சேர்ந்து வெப்பன்ஸ் எல்லாம் திருட்டிட்டு போனா, அதுக்கப்புறம் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணா, நம்ம 300 சீன வீரர்கள் சாகிறதுக்கு இந்தியாவே பயந்து பின்வாங்கின இடத்துல ஒரே ஒரு வீரன் 300 சீன வீரர்களை கொண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம ஹானர் பண்ணோம்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னன்னா அந்த அருணாச்சல பிரதேசில் அவர் அந்த எந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் இருந்தாரோ அந்த இடத்துக்கு அவரோட பேர் ஜஸ்வந்த் கார் அப்படின்னு சொல்லி அவரோட பெரிய வைக்கிறாங்க. இன்னைக்கும் ஜஸ்வந்த்க்கு எந்த ராணுவ வீரர்களும் சரி பெரிய அதிகாரிகளும் சரி யாரு போனாலும் ஜஸ்வந்த் சிங்க்கு அந்த இடத்துல ஹானர் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்பவும் இந்த அட்டில் டேட் தினமும் அந்த ஜஸ்வந்த்கர் அந்த இடத்துல இவருக்கு வந்துட்டு வெங்கல சிலையை சீனா வச்சு அவருக்கு வந்துட்டு ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல தினமும் நம்ம இந்திய ராணுவம் இவர் பயன்படுத்தின துப்பாக்கி இவர் உடுத்த வேண்டிய ஒரு உயர் அதிகாரி என்னென்ன செய்வாரோ அதே மாதிரி சுத்தமா வந்து துவைச்சு அயன் பண்ண ட்ரெஸ்ஸு அவரோட துப்பாக்கி அவரோட கேப்பு அவரோட ஷூவு இதை எல்லாத்தையும் கொண்டு போய் டெய்லியும் ஒரு சுத்த வீரனை ஹானர் பண்றாங்க. இதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் யாரு கோபால் சிங்குக்கும் திருலோக் சிங் ராணி அப்படி ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு வீர் சக்ரா அப்படின்ற ஒரு அவார்டு தரப்படுது. நம்ம இந்தியாவில வந்து பெரிய அவார்டு. அதுக்கப்புறம் ஜஸ்வந்த் சிங் ராவத்துக்கு வந்துட்டு மகாவீர் சக்ரா அப்படின்ற அவார்டும் தராங்க. இப்பவும் இந்த ஜஸ்வந்த் அந்த இடத்தை இப்போ வந்து தபாங் அதாவது அருணாச்சல பிரதேசம் நுர்னாங் பகுதி வந்து தவாங் இப்போ அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல ஜஸ்வந்த்கர் அந்த பர்டிகுலரா அவர் பாதுகாப்பு ஏரியில இருந்த பேர் ஜஸ்வந்த்கர்னு அவரோட பேரையும் வந்துட்டாங்க. யாரெல்லாம் இப்போ அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறாங்களோ மேஜரா இருந்தாலும் சரி சோல்ஜரா இருந்தாலும் சரி அவரை ஹானர் பண்ணுறது அந்த நிமிஷம் வந்து போறாங்க. ஒரு சுத்தமான வீரனை எதிரி நாடு கூட மதிக்கும் அப்படின்றதுக்கு நம்ம ஜஸ்வந்த் சிங் மட்டும்தான் ஒரு பெரிய உதாரணம். அதுக்கப்புறம் ஒரு 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 தனி மனிதன் ஒரு நாட்டையே மெல்ல வச்சது நம்ம இந்தியனால மட்டும்தான் முடியும். இதுல இந்தியன் அப்படின்றது ஒரு பெரிய ப்ரௌடான விஷயம். நம்ம ஜஸ்வந்த் சிங்கோட மண்ணிலதான் இருக்கும் அப்படின்றது இன்னும் ரொம்ப பெருமையான விஷயம். இந்த மாதிரி பல தலைவர்களோட உதிரங்கள்ல இருந்துதான் நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால அந்த சுதந்திரத்தை நல்ல விஷயத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் நல்லது செய்வோம். நன்றி. We'll be right back.